ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் தமிழ் ஜூனியர் டைப் ரைட்டிங்கில் நம்ம ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மார்ஜின் பார்த்தீங்கன்னா 10 to 65, சரிங்களா? லெஃப்ட் மார்ஜின் 10, ரைட் மார்ஜின் 65. அப்போது நம்ம சென்டர் கால்குலேஷன் இந்த ஹெட்டிங்க்கு எப்படி போடணும், இந்த ஹெட்டிங்க்கு கால்குலேஷன் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மேட் பிரகாரம் 65 ஃபார்மேட் பிரகாரம் நம்ம 55 எடுத்துப்போம். இதோட கவுண்டிங் பார்ப்போம், ஸ்பேஸோட சேர்த்து கவுண்டிங் பார்ப்போம். 27 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 28 வரும். 2 டிவைட் பண்ணி கடைசியாக இந்த வேல்யூவை 10 ஆட் பண்ணிடுவோம் இல்லையா. அப்போது 24வது டிகிரியில் தான் நம்ம வந்துட்டு பாரி கம்பெனியின் சில வருட செலவினங்கள் அப்படிங்கிறத அடிப்போம். அதுக்கு அடுத்த லைனில் நம்ம இந்த கோடு வந்துட்டு போடுவோம், சரிங்களா? லைன் டிக் எவ்வளோ வைக்கணும்? நம்ம லைன் டிக் 1 தான் வைக்கணும். 1.5, 2.5 இருக்கும் இல்லையா, நம்ம 1 தான் வைக்கணும், மறந்துடாதீங்க. டபுள் டிக் விடுறோம். இந்த கோடு கரெக்டாக 10வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணி 65வது டிகிரி வரைக்கும் அந்த கோடு போட்டுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த கோடு போடுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் பார்க்கணும். அதாவது இந்த காலம்லேயே லாஸ்ட் காலமில் இருந்து தான் நம்ம கால்குலேஷன் அப்படிங்கிறத போடுவோம், சரிங்களா? ஓகே, லாஸ்ட் காலமில் எது பெருசு, மேலே இருக்க ஹெட்டிங்கா இல்லை உள்ளே இருக்க வேல்யூஸ் பெருசா அப்படிங்கிறத பார்க்கணும். மேலே இருக்க ஹெட்டிங்கோட கவுண்டிங் பாருங்கள், 4. உள்ளே இருக்க வேல்யூஸில் 6 தான் பெருசு நம்மளுக்கு, சரிங்களா? அப்போ இந்த காலம்லேயே எது பெருசு, உள்ளே இருக்க இந்த வேல்யூ தான், 6 டிஜிட்டில் இருக்க வேல்யூ தான் பெருசு. அப்போ 6 தான் நம்ம வந்துட்டு எடுத்துப்போம், கன்சிடர் பண்ணுவோம், சரிங்களா? ஓகே, கால்குலேஷன் பார்த்துடலாம். 10 to 65, ரைட் மார்ஜின் 65. அந்த 65 டைரெக்டாக எடுத்துக்கிறோம். மைனஸ் லாஸ்ட் காலமில் எது பெருசுன்னு பார்த்தோம், உள்ளே இருக்க வேல்யூ தான் பெருசு, அதாவது இந்த 6 டிஜிட்டில் இருக்க வேல்யூ தான் பெருசு. அப்போ 6ங்கிறப்போ +2 வந்துட்டு ஆட் பண்ணுவோம், சரிங்களா? +2 எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இதெல்லாம் அடித்து முடித்ததுக்கப்புறம் பேப்பரை எடுத்துகிட்டு நம்ம இந்த கோடு போடுறோம் இல்லையா, ஸ்கேல் பென்சிலை வச்சு இந்த கோடு போடுவோம், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும், முன்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்கும், பின்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதுக்கான கால்குலேஷன் பிரகாரம் நம்ம இங்கே வந்துட்டு +2 வந்துட்டு காமனாக எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்குமே நம்ம ஆட் பண்ணுவோம், மறந்துடாதீங்க, சரிங்களா? ஸோ 65 மைனஸ் காலமில் எது பெருசு, 6 பெருசு, 6 + 2 = 8, மைனஸ் பண்ணால் 57. இந்த 57 அப்படியே கீழே இறக்கிக்கோங்க. மைனஸ் நெக்ஸ்ட் காலம் பாருங்கள், இதுலேயே ஹெட்டிங் 4 இருக்குது, உள்ளே இருக்க வேல்யூஸில் 6 டிஜிட்டில் இருக்க வேல்யூ தான் பெருசு, சரிங்களா? இதெல்லாம் 6 டிஜிட்டில் இருக்கு இல்லையா, அப்போது 6 தான் இந்த காலம்லேயும் பெருசு. ஸோ 6 + 2 = 8, மைனஸ் பண்ணால் 49 அப்படியில் நெக்ஸ்ட் லைன் கொண்டு வந்துக்கோங்க. மைனஸ் அடுத்த காலம் பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான், ஹெட்டிங் வந்துட்டு 4 டிஜிட்டில் இருக்குது, உள்ளே இருக்க வேல்யூஸில் 6 டிஜிட்டில் இருக்க வேல்யூஸ் தான் பெருசு. அப்போது 6 + 2 = 8, 49 - 8 = 41. இந்த 41 அப்படி கீழே கொண்டு வந்துக்கோங்க. மைனஸ் இந்த காலமில் பாருங்கள், இதிலே ஹெட்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, உள்ளே இருக்க டிஜிட்டில் 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போது 6 + 2 = 8 - 41 - 8 = 33. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஃபைண்ட் பண்ணியிருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா, அதை அடித்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்கேல் பென்சில் வச்சு கோடு போடுவேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதோட அந்த லைனோட வேல்யூ தான் இது. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்க வேல்யூ லைனோட வேல்யூ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? அப்போது இந்த வேல்யூ கூட +2 அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும். அப்போ 57 + 2 = 59 49 = 51 41 + 2 = 43 33 + 2 = 35. ஸோ இந்த வேல்யூஸை தான் நம்ம எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம், சரிங்களா? இந்த வேல்யூஸில் தான் நம்ம அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். மறந்து இந்த வேல்யூவை எடுத்துடாதீங்க, இது கிடையாது, சரிங்களா? இந்த வேல்யூஸ் கூட +2 ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூஸ் கூட தான் நம்ம வந்துட்டு டிகிரி, அந்த டிகிரியில் வச்சு தான் நம்ம அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், சரிங்களா? ஓகே, இங்கே எல்லாருக்கான கால்குலேஷனும் பார்த்தாச்சு. இங்கே நம்ம வந்துட்டு இனங்கள் அப்படின் இருக்கு இல்லையா, இதுக்கான கால்குலேஷன் பார்க்கணும் இல்லையா. அதுக்கு ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ வந்துட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ என்ன, 33. இது லைன் வேல்யூ ஃபஸ்ட்டு காலம். ஸோ 33 மைனஸ் மார்ஜின், லெஃப்ட் மார்ஜின் 10, மைனஸ் பண்ணிங்கன்னா 23 வருது இல்லையா. மைனஸ் இதோட கவுண்டிங் இனங்கள் எவ்வளோ இருக்குது, 5, அதோட டிஜிட் வந்துட்டு 5. அப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 18 வரும். 2 டிவைட் பண்ணணும், 9 வரும். அந்த 9 கூட இங்கே மார்ஜினை வந்துட்டு மைனஸ் பண்ணோம் இல்லையா, அதை லாஸ்ட்டாக ப்ளஸ் பண்ணிடுங்க, 19, சரிங்களா? ஸோ ஈஸி, ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ எடுத்துக்கோங்க, அது கூட -10 மார்ஜின் வேல்யூ, சரிங்களா? அப்போது நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வரும், 23 அப்படின்னு வருது. மைனஸ் இதோட கவுண்டிங்
இனங்கள் அப்படிங்கிற அதோட டிஜிட் வைஸ் வந்துட்டு அதோட கவுண்டிங் எடுக்கிறோம். டுவெலை டிவைட் பண்ணி கடைசியாக மறுபடியும் டென்னால் ஆட் பண்ணுறோம். 19 டிகிரியில் நம்ம வந்துட்டு இனங்கள் அப்படிங்கிறத அடிக்கிறோம், சரிங்களா. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போது இதை வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ இருக்குது இல்லையா, அந்த லைன் வேல்யூ கூட டைரெக்டாக இதோட கவுண்டிங்கை மைனஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ 33 மைனஸ் மொத்தம் இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 வரும், சரிங்களா. அப்போ 33 மைனஸ் 6 27, 27வது டிகிரியில் மொத்தம் அப்படிங்கிறத அடிக்கணும், சரிங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் மார்ஜின், 10வது டிகிரியில் தான் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த 1 புள்ளிக்கு அப்புறம் ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் விடுவோம், சரிங்களா. இந்த ரூன் இருக்கு இல்லையா, அதாவது ரூபாயத்தை ஷார்ட்டாக ரூன் கொடுப்போம் இல்லையா, ஸோ இந்த ரூவை வந்துட்டு நம்ம எப்போ போல் சென்டர் பண்ணி அடிக்கணும். அது எப்படிங்கிறத பார்த்துடலாமா. இப்போது இனங்கள் அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ண அந்த 19வது டிகிரியில் அடிச்சிட்றோம், சரிங்களா. டைரெக்டாக இங்கே வர்றோம், இங்கே வரப்போ இந்த ரோ அடிக்கணும். ஸோ 1971 அப்படிங்கிறத அடிக்கணும் இல்லையா. இந்த காலமில் எது பெருசுன்னு பார்த்தோம், உள்ளே இருக்க வேல்யூ, அதாவது இந்த 6 டிஜிட்டில் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ தான் பெருசு. அப்போது இங்கே உள்ளே வந்துட்டு 6 தான் பெருசு, 6 டிஜிட்டில் இருக்க வேல்யூ தான் பெருசு, இதோட கவுண்டிங் 4. அப்போ நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன வருது, 6 - 4 டிஃப்ரென்ஸ் 2, சரிங்களா. அப்போ முன்னாடி 1 பின்னாடி 1 விட்டர்னா இது எந்த டிகிரியில் அடிக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. அப்போது 35வது டிகிரியில் நம்ம இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா காலம்லேயே 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. 35வது டிகிரியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ முன்னாடி 1 பின்னாடி 1னா 36வது டிகிரியில் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா. ஸோ சென்டர் பண்ணி அடிக்கணும், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு காலம் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு காலம்லேயும் இது பெருசு, உள்ளே இருக்க வேல்யூ, அதாவது இந்த 6 டிஜிட்டில் இருக்க வேல்யூ தான் பெருசு. மேபி ஒருவேளை இங்கே ஹெட்டிங்கும் 6 டிஜிட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன டிகிரி ஃபைண்ட் பண்ணியிருக்கோமோ, 43 டிகிரி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்னா 43 நம்ம அடிச்சிடலாம். அப்படி இல்லை, ஏன்னா உள்ளே இருக்கிறதுல 6 இருக்குது, இது 4 இருக்குது, சரிங்களா. அப்போ இது 43 நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். 43 இந்த 6 டிஜிட் எது பெருசோ அது 43 ஸ்டார்ட் பண்ணுறோம். மற்றதை அதுக்கு சென்டர் பண்ணணும் இல்லையா. அப்போது இது வந்துட்டு 6, இது 4, டிஃப்ரென்ஸ் 2. 43 அதாவது டிஃப்ரென்ஸ் 2ங்கிறப்போ முன்னாடி 1 பின்னாடி 1. அப்போது 43 - 44 வந்துட்டு நம்ம அடிக்கணும், சரிங்களா. 44 ஒருவேளை டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது முன்னாடி 2 பின்னாடி 1. அப்போது 43, 44, 45 வந்துட்டு அடிக்கணும், அந்த மாதிரி, சரிங்களா. டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 6 இருக்குன்னா முன்னாடி 3 பின்னாடி 3 அந்த மாதிரி விட்டு அடிக்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க வேல்யூ தான் பெருசு. ஸோ 6 டிஜிட்டில் இருக்கிறது, ஸோ அதோட வேல்யூ என்ன, 51வது டிகிரியில் நம்ம வந்துட்டு அடிக்கணும். 51வது டிகிரியில் அடிக்கணும், இதுக்கு இதை சென்டர் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஸ் அதே மாதிரி 2, முன்னாடி 1 பின்னாடி 1 விடணும். அப்போ 52வது டிகிரியில் நம்ம இதை வந்துட்டு அடிப்போம். 1981ங்கிறது இதுவும் அதே மாதிரி தான், என்ன டிகிரி ஃபைன் பண்ணியிருக்கோம், 59. 59வது டிகிரியில் இது 27000 அப்படிங்கிறத அடிக்கணும், இதுக்கு இதை சென்டர் பண்ணணும் இல்லையா. டிஃப்ரென்ஸ் 2 இல்லையா, அப்போ முன்னாடி 1 பின்னாடி 1. அப்போ 59 அப்படிங்கிறப்போ 60வது டிகிரியில் இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் அந்தந்த டிகிரியில் அடிச்சிட்டோம். அடுத்த லைன் வர்றோம், இந்த கோடு போடுறோம், டபுள் டிக் விடுறோம். டபுள் டிக் அப்படிங்கிறது என்ன, நம்ம இந்த லைன் அதாவது இந்த கோடு போட்டு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த லைன் வர்றோம், அதில் அடிக்காமல் அதுக்கு நெக்ஸ்ட் லைனில் நம்ம அடிக்கணும், சரிங்களா. அதுதான் டபுள் டிக்கான மீனிங், சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ரூன்னு கொடுத்துருக்காங்க, ரூபாயை ஷார்ட் ஃபார்மில் ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதை எப்படி நம்ம அடிக்கணும்னா இதையும் சென்டர் பண்ணி தான் அடிக்கணும், சரிங்களா. அப்போது 6 இது 2, இதோட கவுண்டிங் 6, காலம்லேயே பெருசு 6 தான் பெருசுன்னு பார்த்தோம் இல்லையா, இதோட கவுண்டிங் 2. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 வருது. டிஃப்ரென்ஸ் 4ங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி 2 பின்னாடி 2 விடணும். அப்போ 35வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். 35, 36 விட்டு 37வது டிகிரியில் ரூ அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணணும். எல்லா காலத்துலேயும் நம்ம 6 டிஜிட்டில் இருக்கிறதா நம்மளுக்கு பெருசு. ஸோ இது 6, இதோட கவுண்டிங் 2, 6 - 2 - 4. அப்போ முன்னாடி 2 பின்னாடி 2, 43, 44 விட்டுட்டு 45வது டிகிரியில் இது அடிக்கணும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதோட கவுண்டிங் 6, இதோட கவுண்டிங் 2, டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 4. அப்போ முன்னாடி 2 பின்னாடி 2 விடணும். 51வது டிகிரியில் அதை ஸ்டார்ட் பண்ணுறோம். 51, 52 விட்டுட்டு 53வது டிகிரியில் இதை வந்துட்டு அடிப்போம், சரிங்களா. இதுலேயும் அதே மாதிரி தான், டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு நாலு வரும். முன்னாடி ரெண்டு பின்னாடி ரெண்டு விட்டுருங்க. 59, 60 விட்டுட்டு 61வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா? இங்கேயும் டபுள் டிக் வரும். இங்கே எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு லைனுக்கும், அதாவது ஒவ்வொரு ரோக்கும் இடையிலே டபுள் டிக் வரும், மறந்துடாதீங்க. இங்கேயும் டபுள் டிக் விட்டு அடுத்தது இங்கே வரும், 10வது டிகிரிக்கு வரும். ஒன்று புள்ளிக்கு அப்புறம் ஒரே ஒரு ஸ்பேஸ் விட்டு சம்பளம் அப்படிங்கிறத வச்சுட்டு இங்கே வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போ அந்த டிகிரியில் நம்ம டைரெக்டாக அடிக்கிறோம் இல்லையா? அப்போ 35வது டிகிரி, 43வது டிகிரி, 51, 59. நம்ம எதை ஃபைன் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த டிகிரியில் டைரெக்டாக அடிச்சிட்றோம். ஏன்னா காலம்லேயும் அதுதான் பெருசு. எகெயின் டபுள் டிக் விடுறோம். இங்கே 10வது டிகிரிக்கு வரும், 2 புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் போக்குவரத்து அப்படிங்கிறத அடிக்கிறோம், இங்கே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வேல்யூ வந்துட்டு அதோடய கவுண்டிங் சின்னதாக தான் இருக்குது. எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு பார்த்தோன்னா 5 தான் இருக்குது, சரிங்களா? ஆனால் இதே இந்த அதாவது இந்த மாதிரி வேல்யூஸ் வர்றதெல்லாம் வந்துட்டு நம்ம சென்டர் பண்ண மாட்டோம், டிஜிட் வைஸ் அடிப்போம். அப்போ இது 13,750, இது 3000. டிஜிட் வைஸுங்கிறப்போ அந்த 3க்கு நேரம் நம்ம அடிப்போம். இதே 500, அதாவது 750னா லாஸ்ட் டிஜிட்லேருந்து நம்ம அடிப்போம், சரிங்களா? 300ங்கிறப்போ இந்த மாதிரி. இதே இது நம்மளுக்கு வந்துட்டு 50னு மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன், அப்போது அந்த பெரிய வேல்யூவில் லாஸ்ட் டிஜிட் என்ன இங்கே இங்கே வரும் இல்லையா, 50ங்கிறப்போ இங்கே வரும், சரிங்களா? டிஜிட் வைஸ் அடிக்கணும், சரிங்களா? சென்டர் பண்ணிடாதீங்க. அப்போது டிஜிட் வைஸுங்கிறப்போ இது வந்துட்டு 35ல் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, 35, 36வது டிகிரியில் இதை வந்துட்டு அடிப்போம், சரிங்களா? இதுக்கு நேராக டிஜிட் வைஸ், சரிங்களா? 36வது டிகிரியில் அடுத்து இங்கே வரும். இதுவும் அதே மாதிரி தான், சரிங்களா? ஸோ டிஜிட் வைஸுங்கிறப்போ 5க்கு நேராக நம்ம அடிக்கணும். 43, 44வது டிகிரியில் இதை வந்துட்டு அடிப்போம், சரிங்களா? அடுத்து இதே மாதிரி தான் 51, 52வது டிகிரியில் டிஜிட் வைஸ் அடிக்கிறதுனால 1க்கு நேராக நம்ம அடிக்கணும். அடுத்து 59, இது பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்குது, ரெண்டுமே சேம் தான், இதுவும் 6 டிஜிட்டில் தான் இருக்குது. அப்போ இதே நம்ம வந்துட்டு 59வது டிகிரியில் அடிச்சிடலாம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே வரோம், 10வது டிகிரியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். 3 புள்ளி 1 ஸ்பேஸ் தொலைபேசின்னு அடிக்கிறோம், இங்கே வந்துடுறோம், சரிங்களா? ஸோ இது எந்த டிஜிட்டில் அடிக்கிறோம், 35, 36, 37, 38. அப்போ 38வது டிகிரியில் 750 டிஜிட் வைஸ் வந்துட்டு நம்ம அடிக்கணும், சரிங்களா? மறந்துடாதீங்க. இதுவும் சேம் தான், நம்மளுக்கு 3800 எந்த டிகிரியோ அதை அடிக்கிறோம், அதே மாதிரி இதுவும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 59, 60வது டிகிரியில் அதை அடிக்கிறோம், சரிங்களா? எகெயின் டபுள் டிக் விடுறோம், 10வது டிகிரி, 4 புள்ளி 1 ஸ்பேஸ் தபால், இங்கே வந்துடுறோம். ஸோ இது எந்த டிஜிட்டோ அதே இது சேம், சரி? ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம 43வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுவோம். 43, 44, 45, 46வது டிகிரியில் நம்ம இதை வந்துட்டு அடிப்போம், டிஜிட் வைஸ் 46வது டிகிரியில் அடிக்கிறோம். இதுவும் நம்மளுக்கு சேம், இதுவும் சேம். நெக்ஸ்ட் லைன் வர்றோம், 5 புள்ளி 1 ஸ்பேஸ் எழுது பொருட்கள். ஸோ இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஜிட் வைஸ் அடிக்கிறது எந்தெந்த டிகிரின்னு ஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த டிகிரிலேயே நம்ம டேரெக்டாக அடிச்சலாம். 3000 எந்த டிகிரியோ அதே தான் 1000, 750 எந்த டிகிரின்னு ஃபைன் பண்ணியிருக்கோமோ அதே தான் 400. இதெல்லாமே அது மாதிரி அடிச்சிருவோம், சரிங்களா? அடுத்து நம்ம இங்கே வந்துடுறோம். இந்த கோடு போட்டதுக்கப்புறம் மொத்தம் அப்படின்னு அடிக்கணும் இல்லையா, மொத்தம் எந்த டிகிரின்னு ஃபைன் பண்ணியிருக்கோம், 27. அப்போ 27வது டிகிரியில் அடிச்சுட்டு இந்த கவுண்டிங், இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே 6 டிஜிட்டில் தான் இருக்குது. என்ன டிகிரி ஃபைன் பண்ணியிருக்கோமோ அந்த டிகிரியில் டைரெக்டாக அடிச்சுட்டு அடுத்தது அடுத்த லைன்லேயே ஸ்பேஸ் இல்லாமல் அடுத்த லைன்லேயே நம்ம இந்த கோடு வந்துட்டு போட்டுடுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு டைப்ரைட்டிங்கில் தமிழ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.